ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வஞ்சரமன் வெற்ற வீட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து வஞ்சரமன் வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா புது மீனே வந்து கிடச்சிது. தூண்டி மீன் பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க போட்டில். ஸோ நாங்கள் வந்து தூண்டி மீன் வாங்கினோம். ஸோ இந்த மீன் வெட்ட போது யார்கிட்ட போனோம், நாங்கள் எப்போயுமே வந்து யுவராஜ் அண்ணா சொல்லிட்டு தங்கிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வெட்ட வந்தாலும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி அழகாக வெட்டி கொடுப்பாங்க. ஸோ அவர் எங்கே இருப்பார்னா பழைய மார்க்கெட்டு, அப்படி இல்லைனா வந்து புது மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாறிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டு. ஸோ நம்ம நாங்கள் வந்து அண்ணா கிட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து ஃப்ரை கட்டுற மாதிரி அண்ணா வந்து கேட்டார் எப்படி கட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கேட்டார். ஸோ நாங்கள் மெலிசாக கட் பண்ண சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி அண்ணா அப்படி கட் பண்ணுறாரு பாருங்கள், மெலிசாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம சொல்கிற மாதிரியே வந்து அண்ணா வெட்டி கொடுப்பாங்க எப்பயுமே. இங்கே காசு மோட்டில் போய்ட்டு யுவராஜ் அண்ணன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, பழைய மார்க்கெட்டில் புது மார்க்கெட்லேயும் மீன் வெட்டுற இடத்துல போனாலே உங்களுக்கு வந்து அவர் பேர் கேட்டாலே சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபில்லட் கேட்டோம். எப்படின்னா வந்து போன்லெஸ் அண்ட் ஸ்கின்லெஸ் தனியாக அப்படி கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அண்ணா வந்து மீன் ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த போன்லெஸ்ஸு முள்ளு தனியாக எடுத்துகிட்டு ஸ்கின் தனியாக எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களும் ரவுண்டாக ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கிற பேர் சனன்னு சொல்லுவாங்க. மீன் வயிற்றில் சனன் ஒன்று இருக்கும், அதை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் அவிச்சிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சனை. அப்படி நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அந்த சனையை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் அந்த சனை. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன்லெஸ் வெட்டிகிட்டு இருந்தோம் அண்ணாக்கிட்ட வந்து. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் இது மாதிரி வந்து எப்படி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்போம் மீனை. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க மீன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க மீன் இப்படி வேணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே வந்து கேட்குற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ போன்லெஸ் வேணும்னா போன்லெஸ், ஃப்ரை வேணும்னா ஃப்ரை. ஸோ குழம்புக்கு போடுற மாதிரினா குழம்புக்கும் போடுற மாதிரி அது மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம் கியூப் கியூபாக கட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அண்ணா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது கரெக்டாக எல்லாத்தையும் போட்டுட்டு கியூப் கியூபாக கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்கின்லாம் வந்து நாங்கள் கீழே போடல. எங்கள் ஸ்கின் வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எதுக்குன்னு தெரில. ஸோ அதனால் ஸ்கின்ஸு அப்புறம் அந்த போன்லெஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கும். பாருங்கள் கியூப் கியூபாக கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கியூப் கியூபாக கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து தலையை கட் பண்ண சொன்னோம். தலையை வந்து எப்பவுமே வந்து எல்லோரும் சில பேரில் குழம்புக்கு தான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் சொன்னோம். ஸோ குழம்புக்கு போட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அதே மாதிரி குழம்புக்கு போடுற மாதிரி கட்டு கொடுத்தாங்க. ஸோ மீன் தலை வந்து எப்படி மீனோட அந்த சதையை விட தலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தலையை வந்து நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா போன் கூட நம்ம கடித்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். அதனால இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இவ்வளோ ரேட்டாக போகுமே. எல்லா மீனோட பார்த்திங்கன்னா இந்த மீன் ரொம்ப ரேட்டாக போகும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் வேணும், உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரை வேணுமா போன்லெஸ் வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களை நம்பர்லாம் போடுறோம். ஸோ அந்த நம்பரும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை. ஸோ நாங்கள் வாரத்தில் வந்து நாலு நாள் வந்து கொடுத்துட்ருக்கோம். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே. ஸோ அது மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் மண்டேலாம் கேட்பாங்க, வெனஸ்டேலாம் கேட்பாங்க. அது மாதிரியே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் சரிங்களா. இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டீம்.